கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நடக்கிறேனா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ என்ன பொறுத்த வரைக்கும் ஏர்லி மார்னிங் 6:42 வெறும் 40 கிலோமீட்டர் தானே பொள்ளாச்சி வரைக்கும் அசால்ட்டா நடந்து போயிடலாம்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கேன். இது வந்து ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரம் சிக்னல் இருந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு மெயினான இடம் மாதிரி. என்கிட்ட எல்லாமே இருக்கு கைஸ். நான் வந்து கார்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் கேஷும் வச்சிருக்கேன் கையில. இந்த ஊர்ல என்ன மொழி பேசுறாங்க எனக்கு தெரியும். எங்கேயும் மாட்டிக்காம நடந்து போனாலும் தப்பிச்சு வந்துருவேன் நினைக்கிறேன். பொள்ளாச்சிக்கு இங்க இருந்து 8 hours காமிக்குது. 41 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, இன்னும் 1 hour ஆயிருக்கு. நான் நடக்கிறதுலே ரொம்ப போரிங்கான ரோடு தான். ஆல்மோஸ்ட் இல்லை, பாதி நடந்து வந்துட்டேன். வெயில் வராததுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. 9:30-10 மாதிரி வெயில் வந்துடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நடக்கிற இடத்துல அந்த அங்கிள் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இது நடக்கிறதுக்கான வழி அவர் சுச்சு போயிட்டு இருக்காரு. டோன்ட் டூ தட். பக்காவாக போயிட்டு இருக்கோம், இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஓவர்சி நடந்துக்காது. நடக்கிறதுலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். லெஃப்ட் கீப் பண்ணி வண்டியெல்லாம் ஓட்டி பழகிட்டு நான் லெஃப்ட் சைட்ல நடந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். ரைட் சைட்ல தான் நடக்கணும். நானும் என் நண்பரும் வந்து ஒன்று நடந்து போயிட்டு இருக்கோம். நண்பன் பாக்குறீங்களா? ஹாய் ப்ரோ. ஓ ப்ரோ, இல்லை ஹைடி. ஸோ கைஸ், சீச்சனாரி கோயில் கிட்ட இருக்கிறேன். நான் மெர்சிடிஸ் ஷோரூம் கிட்டக்கு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நடந்துச்சு. 3 hours ஆயிருக்கு. கால் வலிக்குது, பட் நான் அது கால் வலிக்குதுங்கிற நினைக்காம நடந்துகிட்டு இருக்கேன். இன்னும் பாதி தூரம் இருக்கு. இப்போதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, போக முடியுமான்னு சொல்லிட்டு. கால் ரெண்டையும் கழட்டி வச்சிடலாம் போல் இருக்கு. ஓகே, போயிடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா கால் அப்படியே செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது. 4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு ஒரு ஸ்டெப் ரொம்ப குட்டியாக தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சக்ஸஸ் பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு ஸ்டெப் கிட்டக்க போயிட்டு இருக்கோம் நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கப்பல் காலேஜ் என் கால் ரெண்டும் அப்படியே கொஞ்ச நேரம் கழட்டி எங்கேயும் வச்சிடலாம் போல் இருக்கு. கிட்டத்தட்ட 5.5 hours தான் நடந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் நிலமா மோசமாக தான் போய்கிட்டு இருக்கேன். கிணறு கிட்ட கிட்ட வந்துட்டேன். நல்லா முடியுமான்னு தெரில, ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருக்கேன். கால் வர செம்மையாக வலிக்குது. கிணத்து கிழவு பேருந்து நிலையம் இன்னும் 18 kilometers லெஃப்ட். முடியல. எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, நானே வயசானக்கப்புறம் என்னோட காலை வாடகைக்கு வாங்கினா எப்படி இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுறேன். சத்தியமாக நடக்க முடியல. இதுக்கு மேலே நான் முடியல. இன்னும் வந்து 18 kilometers இருக்குது. அந்த ஸ்கிரீன்ஷாட் நான் இங்கே போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 55% ஆஃப் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக முடிக்க முடியல. 40 kilometers சேலஞ்ச் நல்லா முடிக்க முடியும். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். அது என்ன, இதுக்கப்புறம் இதே மாதிரி இதே சேலஞ்சு ட்ரை பண்ணுறேன் 2 வருஷத்துக்கு அப்புறம். பட் இந்த தடவை போன தடவை மாதிரி பிளெயினா சேலஞ்ச் இல்லாம சேலஞ்ச் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டா நிறைய லெவல்ஸோட இருக்க போகுது. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங் நம்ம அடுத்த வாரம் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். சீக்கிரமே நான்